எல்லோருக்கும் வணக்கம். எக்ஸ்போர்ட் ஷிப்பிங் டாக்குமெண்டேஷன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டில் இருக்கக்கூடிய கணக்கீடுகளான கியூபிக் மீட்டர் கால்குலேஷன், அட்டை பூட்டிகளுக்கான கியூபிக் மீட்டர் கால்குலேஷன் மற்றும் ஃபேப்ரிக் ரோல்ஸ்க்கான கியூபிக் மீட்டர் கால்குலேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இவை பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், பயன்பெறுங்க, நம்ம உள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது காட்டன் பாக்ஸஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காட்டன் பாக்ஸஸ். இந்த காட்டன் பாக்ஸஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு அட்டை போட்டிகள். இதில் வந்து மூன்று பக்கங்கள் எடுத்துக்கிறோம். எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹைச் அப்படின்னு சொல்கிறோம். எல் அப்படிங்கிறத லென்த் அப்படின்னு சொல்கிறோம், பி அப்படிங்கிறத பிரெத் அப்படின்னு சொல்கிறோம், ஹைச் அப்படிங்கிறத ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நீளம், அகலம், உயரம், இந்த மூன்று டைமென்ஷன்களையும் வச்சு தான் நம்ம கியூபிக் மீட்டர் கால்குலேட் பண்ண போகிறோம். இதில் வந்து முக்கியமாக நம்ம இந்த கியூபிக் மீட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். இப்போ இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, கியூபிக் மீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் டிவைடட் பை 10 lakhs இன்ட்டு நம்பர் ஆஃப் காட்டன்ஸ். இது ஃபார்முலா. இது எதோடைய ஃபார்முலா அப்படின்னா, கியூபிக் சாரி காட்டன் பாக்ஸஸோட டைமென்ஷன் சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த சென்டிமீட்டர்ஸை யூஸ் பண்ணி நாம் கியூபிக் மீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு உள்ள ஃபார்முலா தான் இந்த எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் டிவைடட் பை 10 lakhs இன்ட்டு நம்பர் ஆஃப் காட்டன்ஸ். இதே நீங்கள் கேட்கலாம், இப்போ இன்ச்சஸில் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இன்ச்சஸில் கொடுத்துருந்தா, இன்ச்சஸில் காட்டன் பாக்ஸ் டைமென்ஷன் இருந்தது அப்படின்னா, அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டைமென்ஷன் சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்கும் போது நம்ம எப்படி சிபிஎம் கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்குறோம். சிபிஎம் இசிபிலிட்டிகள் இண்டிபெண்டிகள் டிவைட் பை 10 lakhs இன்ட்டு நம்பர் ஆஃப் காட்டன்ஸ். இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போடுறோம் நம்ம இதில். ஃபஸ்ட்டு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சென்டிமீட்டர்ஸை ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக நம்ம ஒரு டைமென்ஷன் எடுத்து நம்ம அதை சிபிஎம் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ எல்ங்கிறத 60 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், பிங்கிறத 40 சென்டிமீட்டர்ஸ் எடுத்துக்கிறோம், ஹைட்ங்கிற ஹைட்டை 40 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கும் போது இப்போ சிபிஎம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, 60 × 40 × 40 டிவைடட் பை 10 lakhs டிவைடட் பை 10 lakhs இன்ட்டு நம்பர் ஆஃப் காட்டன்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காட்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டோட்டல் சிபிஎம் கிடைக்கும். இதோடைய சிபிஎம் கால்குலேட் பண்ணும்போது இதோட சிபிஎம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா, 0.096 கிடைக்குது இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் காட்டன்ஸ் 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு டோட்டல் சிபிஎம் ஃபார் 100 காட்டன்ஸ் வந்து 9.6 கிடைக்குது. அதாவது ஒரு காட்டனோட சிபிஎம் வந்து 0.096, மொத்தமாக 100 காட்டன்ஸோட சிபிஎம் 9.6 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம சிபிஎம் கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த சிபிஎம் சிபிஎம்மை வச்சு ஒரு கண்டெய்னரில் எத்தனை காட்டன் பாக்ஸஸை நம்ம அடைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 20 ஃபீட் கண்டெய்னர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 20 ஃபீட் கண்டெய்னரில் எத்தனை காட்டன்ஸை போடலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஒரு 20 ஃபீட் கண்டெய்னருக்கு 28 சிபிஎம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 28 ÷ 0.096 பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் காட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 292 காட்டன்ஸ் கிடைக்குது. அப்போ ஒரு 20 ஃபீட் கண்டெய்னர் 292 காட்டன்ஸை நம்மளால் ஸ்டஃப் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு 40 ஃபீட் கண்டெய்னரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 58 சிபிஎம் எடுத்துக்கிறோம் டிவைடட் பை 0.096 அதில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 40 ஃபீட் கண்டெய்னரில் 604 காட்டன்ஸை ஸ்டஃப் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு 40 ஹைக்யூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 68 சிபிஎம் எடுத்துக்கிறோம் டிவைடட் பை 0.096 போட்டிங்க அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட 708 காட்டன்ஸை ஒரு 40 ஹைக்யூப் கண்டெய்னரில் போட முடியும். இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு 292 காட்டன்ஸை 20 ஃபீட்டில் ஷட் அவுட் ஆகாமல் கண்டிப்பாக போட முடியும். இது இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, கடைசி நேரத்தில் கார்கோ ஷட் அவுட் ஆகி அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை இதன் மூலமாக நம்ம தவிர்த்துக்கலாம். அதே சமயத்தில் எவ்வளவு காட்டன்ஸை நம்ம ஒரு கண்டெய்னரில் போட முடியுங்கிறத நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ண முடிகிறதுனால, இதோடைய எவ்வளவு ஃப்ரைட் காஸ்ட் வரும் அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த கரெக்டான ஃப்ரைட் காஸ்ட்டை நம்ம அடக்க விலையோட சேர்க்கும் போது, யூனிட் ப்ரைஸில் சேர்க்கும் போது, நமக்கு சரியான விலையை நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியும். ஸோ இதே இப்போ நம்ம வந்து சிபிஎம் கால்குலேட் பண்ணியாச்சு, ஒரு 20 ஃபீட் 40 ஃபீட்டோட காட்டன்ஸ் கெப்பாசிட்டியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டைமென்ஷன் நமக்கு இன்ச்சஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எப்படி நம்ம சிபிஎம் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ காட்டன் பாக்ஸ் டைமென்ஷன் இன்ச்சஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னா, சிபிஎம் இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் இன்ட்டு
0.00001638 ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிற போறோம். இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பாக்குறோம். எல் அப்படிங்கிறது லென்த் 24 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிறது 16 இன்ச்சஸ் வருது, ஹைட் அப்படிங்கிற ஹைட் உயரம் வந்து 16 இன்ச்சஸ் வருது. இப்போ இதை வச்சு நம்ம சிபிஎம் கால்குலேட் எப்படி பண்றோம் அப்படின்னா, ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்றோம், 24 இன்ட்டு 16 இன்ட்டு 16 போட்டோம் அப்படின்னா இன்ட்டு 0.00001638 போடுறோம். அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மக்கூடிய ஆன்சர் வந்து 0.0010 வருது. 0.10 அப்படிங்கிறது சிபிஎம் இன்ட்டு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டன்ஸ் 100 அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் சிபிஎம் ஃபார் 100 கார்டன்ஸ் கிடைக்குது. இந்த 10 சிபிஎம் வச்சு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டன்ஸ் 10 டோட்டல் சிபிஎம் வந்து 10 கிடைக்குது 100 கார்டன்ஸுக்கு. இதே 0.10 ஒரு காட்டனோட சிபிஎம். ஸோ 24, 16, 16 இன்ச் டைமென்ஷன் உள்ள ஒரு காட்டன் பாக்ஸை நாம் காட்டன் பாக்ஸுக்கு ஒரு காட்டன் பாக்ஸு கிடைக்கூடிய சிபிஎம் கியூபிக் மீட்டர் 0.10 இதை பேஸ் பண்ணி நாம் வந்து ஒரு 20 ஃபீட் கண்டெய்னருக்கு எவ்வளோ காட்டன் போடலாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம், 40 ஃபீட் கண்டெய்னரில் எவ்வளோ காட்டன் போடலாங்கிறத கண்டுபிடிக்கலாம், அதே மாதிரி 40 ஹைக்யூப் காட்டனில் எவ்வளவு காட்டன்ஸை போட முடியும் அப்படிங்கிறத நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இந்த கால்குலேஷனை கண்டுபிடிக்கும் மூலமாக கண்டிப்பாக நமக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த எங்களோட நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.